சினிமா கலையா அறிவியலா இந்த விவாதங்கள் வந்து பல வருடங்களா நடந்துகிட்டே இருக்கு. ஸோ ஒரு சினிமா துறைக்குள்ளார வரணும்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா நீங்க உள்முக நபரா வெளிமுக நபரான்னு பாருங்க. இந்த பான் இண்டியன் மூவிஸ் நம்ம வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய படங்கள் வந்து மாபெரும் தோல்வி அடைஞ்சிருக்கு. அதே பிரச்சனை தான் இன்னைக்கு வந்து நார்த் இந்தியால பொன்னியின் செல்வனுக்கு வந்திருக்குதா நான் நினைக்கிறேன். வணக்கம், என்னோட பேர் சாய் விஜேந்திரன். நான் ஒரு ஃபிலிம் அனலிஸ்ட், தியரட்டிஷியன், ஸ்கிரிப்ட் ஆடிட்டர், அப்புறம் எழுத்தாளர். தற்போது இப்போ வந்து ஃபிலிம் ஸ்கூல்ஸ்லாம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு விசிட்டிங் ப்ரொஃபஸராக வேலை பார்த்துட்ருக்கேன். தற்போதைய சினிமா சூழல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து ஒரு பொற்காலத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சினிமா அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாநிலத்தை சேர்ந்த ஒரு வியாபாரமாக இருந்தது, இந்திய மயமாக்கப்பட்டு இன்னைக்கு வந்து உலக மயமாயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். யூடியூப் ரிவ்யூ வீடியோஸ் இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வெள்ளக்காரன் எங்கேயோ உட்காந்து நம்மளுடைய தமிழ் சினிமாவையும் இந்திய சினிமாவையும் அவங்க வந்து ரிவ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அதுக்கு பற்றி ரியாக்ஷன் வீடியோஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. நம்மளுடைய தமிழ் சினிமா இந்திய சினிமா உலக அளவில் வந்து பெரிய வியாபாரத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இதுக்கு வந்து தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய நம்ம ஒரு வணக்கத்தை வந்து செலுத்தணும், ஒரு பெரிய மரியாதை கொடுக்கணும். ஏன்னா தொழில்நுட்பம் தான் இந்த அளவுக்கு வந்து நம்மளை முன்னேற்றிருக்கு. குறிப்பாக வந்து சமூக வலைத்தளங்கள், இந்த யூடியூப், டிக்டாக், இன்ஸ்டாகிராம் போன்ற இந்த சமூக வலைத்தளங்கள் போன்ற விஷயங்கள் தான் நம்மளை உலகமயமாக கொண்டு போயிருக்கு அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். அதே மாதிரி வியாபார ரீதியாகவும் நம்ம வந்து ஒரு பெரிய இடத்தை அடைஞ்சிருக்கோம் அப்படின்றது தான் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை. சினிமா கலையா அறிவியலா இந்த விவாதங்கள் வந்து பல வருடங்களாக நடந்துக்கிட்டே இருக்கு. சினிமா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது ஒரு கலை. எப்படி வந்து ஒரு வீணை வாசிக்கிறாங்க, வயலின் வாசிக்கிறாங்க, ஓவியம் வரைகிறாங்க, இது மாதிரி வந்து சினிமா வந்து ஒரு கலை. இந்த கலையை வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கக்கூடியது தான் அறிவியல். அந்த அறிவியலை எந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்து சினிமாவை ரொம்ப அழகாக படைச்சு மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு சூரியன் வந்து இன்னைக்கு கிழக்கு திசையில் உதிச்சது, இந்த டிகிரியில் உதிச்சது, அப்புறம் மழை வந்து இவ்வளவு சென்டிமீட்டர் பெய்யும், இதெல்லாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அறிவியல். உதாரணத்துக்கு உங்கள் அம்மா வந்து நல்லா சமைப்பாங்க அப்படின்னு வச்சுப்போம், அவங்களுக்கு வந்து கேஸ் ஸ்டவுக்கு பதிலாக ஒரு கேண்டில் கொடுத்தீங்கன்னா அவங்களால முன்னாடி சமைச்ச மாதிரி சமைக்க முடியாது. இதில் கேஸ் அதில் இருக்கக்கூடிய அந்த எரிவாயு தான் வந்து டெம்பரேச்சர், அது வந்து அறிவியல். நல்லா சமைக்கக்கூடியது வந்து இயல்பாகவே வந்து அவங்களுடைய டிஎன்ஏல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ சினிமா வந்து பார்த்தீங்கன்னா கலை அப்படின்றத நம்ம யாருக்கும் கற்றுக் கொடுக்க முடியாது. கலை அப்படின்றது அவங்க பிறப்பிலே இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த கலையை வந்து அறிவியலை கற்றுக் கொடுக்கறது மூலமாக இந்த கலையை இன்னும் மேம்படுத்த முடியும் நம்மளால். அதனால சினிமா வந்து கலையா அறிவியலா அப்படின்ற விவாதம்லாம் நமக்கு தேவையில்லை. சினிமா அப்படிங்கிறது ஒரு கலை, அது வந்து ஒரு பிறப்பாற்றல் இருக்கணும் படைப்பாளிக்கு, அதை வந்து ஒரு அறிவியல் மூலமாக நம்ம வந்து மக்களிடத்தை கொண்டு போய் சேர்க்கணும். ஒரு உதாரணத்துக்கு டைரக்டர் வந்து சொல்றாரு இந்த ஆங்கிளில் ஷார்ட் வந்து இப்படி வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு, அதுல வந்து ஆங்கிள் அப்படின்னு சொல்றது வந்து ஒரு அறிவியல். உலகத்திலேயே வந்து மிகப்பெரிய டைரக்டர் அப்படின்னு நீங்கள் யாரை சொன்னாலும் அவங்க வந்து வெறும் க்ளோஸ்அப் ஷாட்டை மட்டுமே வச்சு முழு படத்தையும் எடுப்பார், அது வந்து கலைநயமாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது வந்து எடுபடாது இல்லையா. அந்த மாதிரி தான் பல்வேறு ஷார்ட்ஸுகள் மூலமாக நம்ம வந்து ஒரு சினிமாவை எடுக்கிறோம். அந்த பல்வேறு ஷார்ட்ஸ் தான் வந்து அறிவியல். அதாவது லாங் ஷாட்டு, க்ளோஸ்அப் ஷாட்டு, மீடியம் ஷாட்டு, டாப் ஆங்கிள் ஷாட்டு, லோ ஆங்கிள் ஷாட்டு, இவ்வளோ விஷயங்கள் எதுக்காக இருக்குது அப்படின்னா அறிவியல் மூலமாக அந்த கலையை எந்த அளவுக்கு நம்ம வந்து பிரதிபலித்து கொடுக்குறோம் மக்களிடத்தில் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ சினிமா கற்றுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அறிவியலையும் சேர்த்து கற்றுக்கோங்க. கலையால் தனியாக இயங்க முடியாது, ஆனால் அறிவியலால் தனியாக இயங்க முடியும். ஒரு உதாரணத்துக்கு பரதநாட்டியம் ஆடுறாங்க, ஒரு மேடை தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு ஒரு சின்ன டேபிள் கொடுத்தீங்கன்னா அவங்களால ஆட முடியாது,
அந்த டேபிள் அப்படிங்கிறது ஒரு அளவு, ஒரு மெஷர்மெண்ட் இல்லையா. ஸோ அவங்களுக்கு ஒரு பெரிய அரங்கம் நம்ம கொடுக்கணும், அந்த அரங்கம் எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்றது ஒரு அறிவியல். ஆனால் அந்த பரதநாட்டியம் ஆடக்கூடியவங்க அந்த கலையாற்றல் அவங்களுக்கு இயல்பிலே இருக்கும். ஸோ சினிமான்றது ஒரு கலை, அறிவியல் துணை இருந்தால் மட்டுமே தான் அதை மிகப்பெரிய லெவலுக்கு நம்மளால் கொண்டு போக முடியும். இந்த சினிமா துறையில் வரணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு தகவல் கேட்டுக்கோங்க. இந்த சினிமா துறையில் நீங்கள் சாதிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு தேவையானது சினிமா பற்றிய அறிவு. நான் வந்து ஒரு 100 படம் பார்த்துருக்கேன் இல்லை 1000 படம் பார்த்துருக்கேன், அது மூலமாக எனக்கு கதை எழுத தெரியும், நடிக்க தெரியும், இசையமைக்க தெரியும் அப்படின்றது ஒரு பொதுப்படையாக இங்கே வராமல் முதல்ல வந்து இதை பற்றி ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க. நீங்கள் யார் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உள்முக நபரா வெளிமுக நபரா, அதாவது இன்ட்ரோவேர்ட்டா எக்ஸ்ட்ரோவேர்ட்டா. பொதுவாக எந்த ஒரு கலைத்துறையாக இருந்தாலும் நாம் வந்து இன்ட்ரோவேர்ட்டாக இருந்து ஒரு உள்முக நபராக இருந்து தான் அந்த கலையை செய்ய முடியும். ஆனால் வியாபாரம்னு வரும்போது நம்ம வந்து ஒரு வெளிமுக நபராக இருக்கணும், அப்போ தான் அந்த கலையை நம்மளால் சாதிக்க முடியும். ஸோ நீங்கள் சினிமா துறைக்குள்ளே வரணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா முதல்ல வந்து இதை பற்றின ஒரு ஆராய்ச்சி செய்யுங்க. நேரடியாக இந்த துறைக்குள்ளே வந்து யாரை சந்திக்கணும், எப்போ சந்திக்கணும், அவங்களுடைய மனநிலைமை எப்படி இருக்கும், இதெல்லாம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஐடி துறையில் வேலை பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா எங்கே விண்ணப்பிக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் சினிமா துறையில் உங்களுக்கு வந்து ஒரு ஜாப் போஸ்டிங் அப்படின்றது ஒன்று கிடையாது, எங்கே போய் விண்ணப்பத்தை கொடுக்கணும் அப்படின்றது கிடையாது, ஒரு கரெக்டான ஒரு பயோடேட்டா அந்த மாதிரியான ஒரு ப்ரொசீஜர் கிடையாது. இதெல்லாம் வந்து ஒரு அன்ஆர்த்தடாக்ஸாக இருக்கும், அதாவது வந்து இது ஒரு கட்டமைக்கப்பட்ட ஒரு துறை கிடையாது. அதனால் இங்கே இதுக்குள்ளே நீங்கள் வரணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதாவது 24 கிராஃப்ட் சொல்கிறாங்க. இந்த 24 கிராஃப்ட்லேயும் வந்து பொதுவாகவே எல்லோரையும் ஈர்க்கக்கூடிய கிராஃப்ட் என்ன அப்படின்னா ரெண்டே விஷயம், ஒன்று இயக்குனர் ஆகணும், இன்னொன்று வந்து நடிகர் ஆகணும். இப்போ இருக்கக்கூடிய பயிற்சி பட்டறைகள், ஒர்க் ஷாப்ஸு, ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டு, இதெல்லாம் வந்து நிறையா வந்து ஆக்டர்ஸையும் டேரக்டர்ஸையும் ஃபோக்கஸ் பண்ணி தான் அவங்க பண்ணுறாங்க. காரணம் வந்து இந்த 24 கிராஃப்ட்லேயும் மக்களை ஈர்க்கக்கூடியது வந்து இந்த ரெண்டு கிராஃப்டாக இருக்குது. அதுக்கப்புறம் தான் சினிமாட்டோகிராஃபி, மியூசிக், லிரிசிஸ்ட்டு இதெல்லாம் அப்புறம் வருது. ஸோ ஒரு சினிமா துறைக்குள்ளே வரணும்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த 24 கிராஃப்டில் எந்த கிராஃப்டை நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்றத பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உள்முக நபராக வெளிமுக நபரான்னு பாருங்கள். உள்முக நபராக இருந்தீங்க அப்படின்னா நீங்களாக போய் வாய்ப்பு தர மாட்டீங்க, உங்கள் கைக்கு வாய்ப்பு வர வரையிலும் நீங்கள் காத்துட்ருப்பீங்க. வெளிமுக நபர் அப்படின்னா தான் நீங்கள் ஒரு 10 பேர் போய் பார்ப்பீங்க, அவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ரெஃபரன்ஸ் கிடைக்கும், யாரை போய் எந்த நேரத்தில் சந்திக்கலாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இந்த டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வெளிமுக நபராகவும் இருக்கணும். அதே மாதிரி சினிமான்ற ஒரு கலை நமக்குள்ளே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் சினிமாவை சார்ந்த ஒரு அறிவியலை நம்ம தெரிஞ்சுக்கணும். அது வந்து ஒரு சினிமா சம்மந்த படிப்பாக இருக்கலாம், இல்லை வந்து ஒரு உதவி இயக்குனராக இருந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கற்றுக்கக்கூடிய நபராக இருக்கலாம். சினிமாவை கற்றுக்கொள்ளாமல் சினிமா துறைக்கு வருவது மிகப்பெரிய ஆபத்து, ஏன்னா காலம்தான் கடந்து போகும் அப்படின்றது தான் இங்கே இருக்கக்கூடிய ஒரு உண்மை. பொதுவாகவே வந்து பேன் இண்டியன் மூவிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலாகித்து பேசிகிட்ருக்கோம். இந்த பேன் இண்டியன் மூவிஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா பேன் வேர்ல்டு மூவிஸாக ஹாலிவுட்டில் அவங்க நிறைய கண்டென்ட் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. 30-40 வருடங்களாக ஜாக்கி ஜான் மூவிஸு, சில்வெஸ்டர் ஸ்டாலின் மூவிஸ், அர்னால்ட் ஸ்வாஸ்நெகர் மூவிஸ்ன்னு சொல்லிட்டு நமக்கு அந்த பாஷை புரியாட்டியும் அவங்களுடைய கல்ச்சர், அவங்களுடைய கலாச்சாரங்கள் புரியாட்டி கூட நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை சிலாகித்து பார்க்குறோம். இவர் எப்படி சண்டை போட்டார், அவர் எப்படி பேசினார், இந்த ஷார்ட்ஸ் எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நம்ம சிலாகித்து ஒரு 2-3 டெக்கேட்ஸாக நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம். ஆனால் இந்திய மக்களில் வந்து ஒரு மரச்சரித்திராவோ ஒரு ஏக்துஜே கேள்வியோ பெரிய அளவில் பேசப்பட்டது வந்து காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கிட்டோம் அப்படின்றது தான் முக்கியம். இப்போ பாகுபலி போன்ற படங்கள் வந்து ஃபேண்டசி மூவிஸு, அதுக்குன்னு வந்து ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கியிருக்காங்க. அந்த கலாச்சாரம் புதிதாக இருக்குது, அது நம்மளுடைய மக்கள் வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அண்டு வந்து இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த உலகம், அந்த கதை உலகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய விஷயமே முற்றிலும் புதிதாக இருந்தாலும் அது புரியக்கூடிய விஷயத்தில் இருக்கணும்.
குறிப்பாக வந்து நீங்க பாகுபலி, ஏக் துஜிய கேலியே, மரத்ரி சரித்ரா போன்ற படங்கள் நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல இருக்கக்கூடிய கதை உலகம் வந்து உங்களுக்கு நல்லாவே புரியும், பேர்கள் நல்லா புரியும், எந்த ஊர்ல இருந்து எந்த ஊருக்கு போறாங்க, அதாவது பிளாட், ஸ்டோரி, கேரக்டர்ஸ், சிச்சுவேஷன் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, இதெல்லாம் கிளியரா புரியும். இந்த மாதிரியான திரைப்படங்கள் வந்து பேன் இண்டியா மட்டும் இல்லை பேன் வேர்ல்டு மூவிஸா இருந்திருக்கு. இந்த பேன் இண்டியன் மூவிஸ்ன்னு நம்ம வந்து தவறா புரிஞ்சுக்கிட்டு எடுக்கக்கூடிய படங்கள் வந்து மாபெரும் தோல்வி அடைஞ்சிருக்கு. இந்த பேன் இண்டியன் மூவிஸ்ல ஒவ்வொரு மாநிலத்திலேருந்தும் ஒரு டெக்னீஷியனோ ஒரு நடிகரோ நம்ம நடிக்க வச்சுட்டா அது வந்து அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கன்சியூமர்ஸ் அதாவது பார்வையாளர்கள் வந்து அதை கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தவறுதலாக நினச்சி எடுத்த ஆளவந்தான் வந்து அபயா எடுத்தது, ராவணன் ராவணா எடுத்தது, இதெல்லாம் வந்து அந்த கலாச்சாரத்தை வந்து பிரதிபலிக்கலை. இந்த கலாச்சாரமும் இல்லை அந்த கலாச்சாரமும் இல்லை அப்படின்ற மாதிரி போனதுனால ஒரு பெரிய குழப்பம் வந்து மக்கள் மனசில் இருக்குது. எதை நோக்கி நான் வந்து பார்க்கணும் அப்படின்றது அதே பிரச்சனை தான் இன்றைக்கி வந்து நார்த் இந்தியாவில் பொன்னியின் செல்வனுக்கு வந்திருக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவங்களுக்கு வந்தியத்தேவனோ ஒரு பூங்குழலியோ ஒரு குந்தவையோ அவங்களுக்கு வந்து அந்த பேரில் ஒரு பெரிய தடுமாற்றங்கள் இருக்குது. இப்போ நமக்கு வந்து இங்கே வந்தியத்தேவன் வந்து கடம்பூர் மாளிகைக்கு போகிறாரு, தஞ்சாவூர் போகிறாரு, பழையறை போகிறார் அப்படின்றது நமக்கு தெரிஞ்சு இந்த கல்ச்சர் வந்து நமக்கு தெரியுங்கிறதுனால இங்கே பெரிய லெவலில் இது வந்து நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். உண்மையான ஒரு பேன் இண்டியன் மூவி இல்லை பேன் வேர்ல்டு மூவி என்ன அப்படின்னா மக்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய அந்த ஸ்டோரி வேர்ல்டு, அந்த பிளாட்டு, சிச்சுவேஷன், கேரக்டர்ஸ் இது எல்லாமே வந்து கிளியராக புரிஞ்சக்கூடிய எந்த ஒரு படமாக இருந்தாலும் அதை வந்து நம்ம பெரிய லெவலில் கொண்டாட போகிறோம். அப்படி தான் இந்த கார்த்திகேயா 2 வந்து பார்த்திங்கன்னா ஹிந்தியில் பெரிய லெவலில் பாலிவுட்டில் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பேன் இண்டியா மூவிஸ் எடுக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து உங்களுடைய கதை உலகம் மற்றவர்களுக்கு புரியற மாதிரி எடுத்தீங்க அப்படின்னா அது பெரிய லெவலில் சக்ஸஸ் ஆகும் அப்படின்றது என்னோட கருத்து.